சாய்ராம், என் அன்பு செல்லமே, பொறாமைகள் அதிகமாக இருக்கிறது. நீ சிறு விஷயம் செய்தால் கூட உன்னை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். உன்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை. பொறாமையும் கண் திருஷ்டியும் அதிகமாக இருந்து உன்னுடைய வளர்ச்சியை கெடுக்கிறது என்று நினைக்கிறார். தங்கமே, நிச்சயமாக நான் ஒன்றை சொல்கிறேன், உன்னுடைய தொழிலையோ யாரும் கெடுக்க முடியாது. சில கால கிரகங்கள் உனக்கு சரியில்லாத ஒரே ஒரு காரணத்தினால் சில தடங்கல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிறது. கண் திருஷ்டி வரக்கூடாது என்று நீ நினைத்தால் ஒன்றை மட்டும் செய். என்னுடைய உதியை தண்ணில் கரைத்து கொண்டு உன் வீடு முழுவதும் தெளித்து விட்டாலே போதும். என் யாருடைய கண் திருஷ்டியும் உன் வீட்டையோ உன்னையோ நெருங்காது. வெளியில் செல்லும் பொழுது உன்னுடைய நெற்றியில் என்னுடைய உதியை வைத்துக்கொள். எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் உன் மீது படவே படாது. நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு பின்பு நிறைய காரணங்கள் இருக்கும். உனக்கு தெரியாத பல விஷயங்களை நான் பார்க்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் பல நிகழ்வுகளை நான் பார்க்கிறேன். நீ பார்ப்பது வெறும் 1%, ஆனால் நான் பார்ப்பதோ பல விதம். அதனால் என்னை நீ புரிந்து கொள். உனக்காக ஒன்று நான் செய்கிறேன் என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நல்லதோ கெட்டதோ, இது இரண்டும் உன் வாழ்க்கைக்காக நான் செய்வது. நான் எப்பொழுதுமே உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். உன்னை கீழே தள்ளிவிட்டு அதை பார்த்து சிரிப்பவன் நான் அல்ல. நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட்டு கம்பீரமாக உன்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பவன் தான் இந்த சாய். இந்த சாயை நீ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்துவது போல் பேசுகிறாய். ஆனால் நான் கஷ்டப்படுத்துவது கிடையவே கிடையாது. உன்னை நான் சந்தோஷப்பட வைக்கத்தான் பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறேன். நீ என்னை திட்டுவதனால் நான் ஒன்றும் ஆகப்போவது கிடையாது. உன் வாழ்க்கையை நான் நன்றாக வைக்கிறேனா இல்லையா என்று மட்டும் பார். உன் வாழ்க்கை மிகப்பெரிய அழகான ஒரு மலராக பூத்து குலுங்கும். நந்தவனத்தில் பல பூக்கள் பூத்திருக்கும். அந்த பூக்களை சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும். அதன் போல உன் வாழ்க்கை இருக்கா. இனி கவலைப்படாதே. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை சிறிய அளவாக மட்டும் பார், பெரிய அளவாக பார்க்காதே. அப்பொழுதுதான் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அது சிறிய விஷயமாக தெரியும். கஷ்டம் வந்தால் பெரிய விஷயமாக பார்க்கிறாய். கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் சிறிய விஷயமாக பார். பழகிவிடும் எல்லாமே. உன் வாழ்க்கைக்கு நான் துணையாக இருந்து உனக்கு அனைத்து விஷயங்களையும் செய்து தருவேன். எப்பொழுதுமே உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சைனன், ஓம் சாய்ராம்.